அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் ரொம்ப ஆசையாக வளர்த்தக்கூடிய ஒரு காளை வந்து நான் ரொம்ப நாளைக்கு மாதிரி அதை கொடுத்துட்டேன். ஏறத்தாலும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாடு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதனால் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். போட்டவுடனே எனக்கு ஒன்றே ரிப்ளை இருந்துச்சு. அந்த மாட்டின் உரிமையாளரே வந்து எனக்கு ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருந்தார். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கொடுத்த அந்த காளையை வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கையில் வந்து கட்டுறாங்க, கட்டினோன்னா தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சுட்டு இருந்தார். எனக்கு சுத்தமாக காளையை வந்து அடையாளம் தெரில. இருந்தாலும் ஒரு சாயலில் வந்து தெரியுது இது இந்த காளை தான் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்ன இது அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க, பார்த்தேன், அந்த காளை தான் இது. ரெண்டு ஊரில் வந்து அடைச்சோம், மாடு வந்து பிடிபட்டு போச்சு, அதனால் வந்து மாட்டை வேறு ஆள்கிட்ட விற்றுட்டோம், அவங்களும் அடைச்சாங்க, அவங்கள்ட்டையும் தூக்கிட்டு போச்சு மாடு, அதனால் வந்து மாட்டை வந்து சந்தைக்கு விற்றுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. போட்டது இந்த மாதிரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஏன் நான் அப்படி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னே வந்து தோணுச்சு. இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா வந்து எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. பர்சனலாக ஃபோன் கால்ஸு, பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் மெசேஜு நிறையா பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து இதை செய்வாங்க அப்படின்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த காளையின் உரிமையாளர்கிட்டே வந்து என் நம்பர் இருந்துருக்குது. அவர் வீடியோ பார்த்தோன்னே டக்குனு எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டார் பிள்ளைக்கு. மற்றபடியாக வந்து ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி காளைகள் வந்து பொதுவாக வந்து தூக்கிட்டு போச்சு, மாடு வந்து பிடியாகுது அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காக்கலாம். காளைகளை வந்து வெறும் ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாகவே பார்க்காம அதை வந்து நம்ம கூட ஒரு ஆளாக வந்து பார்க்கலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆசைக்கு வளர்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கே மாடு சுத்தமாகவும் ஆகலை, மாடு ஆகவே ஆகாது அப்படின்னாலும் ஆசைக்கு வளர்க்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. பூச்சி காலைக்கு வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கிடையில் வந்து காளைகளை மொத்தமாக ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, அங்கே இனச்சேர்க்கை காளைகள் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கூட நீங்கள் கறிக்கடல வைக்கிறதுக்கு ஒரு 5000-10000 கம்மியாக கூட அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டால் கூட அந்த மாடுகள் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட சந்தோஷமாக இருந்திருக்கும். சந்தை வியாபாரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பெரிய ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளும் தொடர்ச்சியாக வந்து அதுக்கு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். மாடு சரியில்லைன்னா கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. மணப்பாறை மாட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வீடியோ எடுக்க விடுறதில்லை. ஏன்னா நாங்கள் போய் மாடுகளை அப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டு அங்கே வீடியோ கூட எடுக்க விடுறதில்லை. அந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடுறதும் இல்லை. மற்றபடியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ போட்டதுக்கு எனக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டது தான் வந்து மிச்சமாக இருக்குது. மற்றபடியும் ஷேர் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.